வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது மத்திய அரசு, அமைச்சர் ஹர்ஷவர்தன் உறுதி. ஈரானில் சிக்கியுள்ள மீனவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்கச் சென்றது ராணுவ விமானம். இன்று காலை அழைத்து வரப்படுவார்கள் என தகவல். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அரசு கவிழும் அபாயம். நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் 20 அமைச்சர்கள் ராஜினாமா. கானா நாட்டில் பேருந்துகள் மோதி விபத்து, 35 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஆசிய தகுதிச்சுட்டு குத்துச்சண்டையில் அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஒலிம்பிக் போட்டிக்கு மேரி கோம், அமித் பங்கால் தகுதி. விரிவான செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இந்தியாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44 தாண்டியுள்ளது. கோவிட் 19 வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து தில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷவர்தன், வைரஸ் பரவுவதை தடுக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை அனைத்து மொழிகளிலும் மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் கூறினார். வைரஸை சிறப்பான முறையில் எதிர்கொள்ளவும், முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவும், ஆய்வகங்களையும் தேவையான மனித பலத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்று மாநிலங்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கண்காணிப்பு, தகவல் தொடர்பு ஆய்வகங்கள் உள்ளிட்ட முக்கிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நோய் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும் சந்தேகத்துக்கு இடமான வகையிலும் வரும் அனைவரையும் தனிமைப்படுத்தி கண்காணிப்பதற்கான போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாள்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டார். தற்போது நாடு முழுவதும் 46 ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாகவும், 56 ஆய்வகங்கள் மாதிரி சேகரிப்பு மையங்களாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்கூட்டியே மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் கோவிட் 19 வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் நிலையில் மத்திய அரசு இருப்பதாக அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறினார். ஹர் டெலிஃபோன் கே அந்தர் ஏக் மெசேஜ் ஹம் லோக் பாரத் சர்க்கார் கே ஸ்வாஸ்த்ய மந்த்ராலய கே மாத்யம் சே தே ரஹே ஹே கி மினிமம் பேசிக் ப்ரிகாஷன்ஸ் ஜோ ஹே कि हमको दिन भर फ्रीक्वेंटली हाथ धोना है साबुन से, अपने हाथ को आंख पर, मुंह पर या नाक पर नहीं लेके जाना है. मास्क के बारे में, सैनिटाइजर्स के बारे में बहुत ज्यादा भ्रांतियां फैलाई जा रही हैं. मास्क हर एक आदमी को लगाने की जरूरत नहीं है. जो केवल अस्वस्थ है उसी को मास्क लगाने की जरूरत है, ताकि वो दूसरों को इन्फेक्शन ना दे जाए. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முகக்கவசங்களை கூடுதல் விலைக்கு விற்பவர்களுக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். பங்களாதேஷில் அதன் நிறுவனர் பங்கபந்து ஷேபர் ரஹ்மானின் 100 தொடக்க விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதால் பிரதமர் நரேந்திர மோடியின் பங்களாதேஷ் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் நிறுவனர் ஷேக் முஜிபர் ரஹ்மானின் 100 கொண்டாட்டங்களின் தொடக்க விழாவை வரும் 17 தேதி நடத்த அந்நாட்டு அரசு திட்டமிட்டிருந்தது. இதையொட்டி தலைநகர் டாக்காவில் நடைபெறவிருந்த கோலாகல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பங்களாதேஷ் செல்லவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பங்களாதேஷில் 3 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் தொடக்க விழா நிகழ்ச்சிகளை அந்நாட்டு அரசு ஒத்திவைத்தது. இதுகுறித்து இந்திய அரசிடம் பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. நிகழ்ச்சியை நடத்துவதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பங்களாதேஷ் அரசு கூறியதை அடுத்து பிரதமரின் பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அரசின் நிலைமையை புரிந்து கொண்டு கோவிட் 19 வைரஸை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்ளவும் வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. ஈரானிலிருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்காக ராணுவ விமானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஈரானில் 2000 மேற்பட்ட இந்தியர்கள் வசித்து வரும் நிலையில்
கோவிட் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 237 பேர் உயிரிழந்தனர். 7000 மேற்பட்டோர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்தியர்களை மீட்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் ராணுவத்திற்கு சொந்தமான C-17 குளோப் மாஸ்டர் என்ற பயணிகள் விமானம் ஈரானுக்கு நேற்று இரவு சென்றடைந்தது. இதில் 14 அதிகாரிகளும் 4 மருத்துவ பணியாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்தியர்களை அழைத்துக் கொண்டு இந்த விமானம் இன்று காலை தில்லி திரும்பும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈரானில் சிக்கித் தவிக்கும் மாணவர்களின் குடும்பத்தினரை ஸ்ரீநகரில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். அப்போது ஈரானிலிருந்து இந்தியர்கள் விரைவில் அழைத்து வரப்படுவார்கள் என்று ஜெய்சங்கர் உறுதியளித்தார். கோவிட் தொற்று வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் தீவிர கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட 15 நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் மற்ற பயணிகளிலிருந்து வேறுபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார். மியான்மரையொட்டிய எல்லைப்பகுதிகள் மூடப்பட்டுள்ளதாக மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்திற்குள் வரும் அனைத்து பகுதிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜிப்மர் மற்றும் அரசு தனியார் மருத்துவமனைகள் ஒருங்கிணைந்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். விமான நிலையம், ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து முனையங்களில் வெளிநாட்டு பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். கோவிட் வைரஸ் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 14 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 4 பேரின் முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சோன்பத்ரா பகுதிக்கு வரும் 15 தேதி மேற்கொள்ளவிருந்த பயணத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரத்து செய்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சமாளிக்கும் வகையில் 20 அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். அமைச்சரவையை முதலமைச்சர் கமல்நாத் மாற்றியமைப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 230 உறுப்பினர்களை கொண்ட மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் காங்கிரசுக்கு 114 உறுப்பினர்கள் உள்ளனர். மேலும் பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, சுயேட்சைகள் என 6 உறுப்பினர்கள் ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சராக கமல்நாத் பதவி வகித்து வரும் நிலையில் மூத்த தலைவர் ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் 17 எம்எல்ஏக்கள் நேற்று மாயமாகினர். இதனால் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் தனது தில்லி பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்ட முதலமைச்சர் கமல்நாத் மத்திய பிரதேசத்திற்கு திரும்பினார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் அமைச்சரவையை நேற்று இரவு 10 அளவில் கூட்டி ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து மொத்தமுள்ள 28 அமைச்சர்களில் 20 பேர் தங்களது ராஜினாமா கடிதங்களை முதலமைச்சரிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையை கமல்நாத் மாற்றியமைப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய கமல்நாத், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது அரசை கவிழ்க்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே காங்கிரஸ் அரசை கலைக்கும் முயற்சியில் பிஜேபி ஈடுபடவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் நிலவும் சம்பவங்கள் அனைத்தும் காங்கிரசின் உட்கட்சி விவகாரம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் இத்தாலியில் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் உலக நாடுகளில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சீனாவில் கோவிட் தொற்று வைரஸால் நேற்று மேலும் 17 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து சீனாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3136 உயர்ந்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 80750 உயர்ந்துள்ளது. இத்தாலியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 463 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9172 அதிகரித்துள்ளது. நோய் மேலும் பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. பணிக்கு செல்வது, மருத்துவ சிகிச்சைக்கு செல்வது ஆகிய பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கியூசெபி காந்தே உத்தரவிட்டுள்ளார். இந்த கட்டுப்பாடு இன்று முதல் அடுத்த மாதம் 3 தேதி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளையும் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்தி கண்காணிக்க உள்ளதாக இஸ்ரேல் அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் புதிதாக 43 பேர் உயிரிழந்த நிலையில்
நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 237 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் கிராண்ட் பிரின்சஸ் கப்பலில் இருந்த 21 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அதிலிருந்த பயணிகள் அனைவரும் நேற்று தரையிறக்கப்பட்டனர். இதையொட்டி தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆம்புலன்ஸ்கள் வைக்கப்பட்டு முதல்கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்தியாவில் புத்த ஆலயங்களுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு தங்களது நாட்டு மக்களுக்கு இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனை கட்டுப்படுத்த முடியும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ட்ரெட்ரோஸ் அதனோம் தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் தாக்குதலால் உலக பொருளாதாரத்துக்கு 1,00,000 கோடி அமெரிக்க டாலர்கள் முதல் 2,00,000 அமெரிக்க டாலர்கள் வரை இழப்பு ஏற்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். சில நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் இதனை சரிசெய்யும் வகையில் அனைத்து நாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். எஸ் வங்கி முறைகேடு தொடர்பாக 7 இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை சிபிஐ வெளியிட்டுள்ளது. நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள எஸ் வங்கி நிர்வாகத்தை ரிசர்வ் வங்கி அண்மையில் எடுத்துக்கொண்டது. DHFL நிறுவனத்திற்கு முறைகேடாக எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூர் கடன் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்காக 600 கோடி ரூபாயை லஞ்சமாக ராணா கபூர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறையினர் ராணா கபூரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். ராணா கபூரின் குடும்பத்தினர் வெளிநாடு செல்வதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ராணாவின் மகள் ரோஷினி லண்டனுக்கு செல்ல முயற்சி மேற்கொண்டபோது மும்பை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மும்பையில் 7 இடங்களில் சிபிஐ நேற்று சோதனை மேற்கொண்டது. இந்த விவகாரத்தில் 5 நிறுவனங்கள் மற்றும் ராணா கபூர் குடும்பத்தினர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் லுக் அவுட் நோட்டீஸை சிபிஐ பிறப்பித்துள்ளது. ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீய சக்திகளை நல்ல சக்திகள் வென்றதை குறிப்பிடும் வகையிலும் வசந்த காலத்தை வரவேற்கவும் ஆண்டுதோறும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டுக்கான விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கலாச்சார திருவிழாக்களில் ஹோலி பண்டிகை சிறப்பிடம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விழாவின் போது பயன்படுத்தப்படும் பல வண்ணங்கள் இந்தியாவின் வேற்றுமை மற்றும் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த திருவிழா மக்கள் மத்தியில் நம்பிக்கையை வலுப்படுத்துவதுடன் அனைவருக்கும் நலனை ஏற்படுத்தட்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் பற்றுதல்களை கொண்டாடுவதற்கு இந்த திருவிழா காலம் உகந்ததாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஹோலி நாளில் நட்புறவு பந்தத்தை ஏற்படுத்தி சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைதி, முன்னேற்றம், நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சியை இந்த ஹோலி பண்டிகை ஏற்படுத்தும் என்று நம்புவதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய ஹோலி கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பல்வேறு அமைச்சர்கள், பிஜேபி தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் ஹோலி கொண்டாட்டங்களை ரத்து செய்துள்ளனர். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் வண்ணப்பொடிகளை நீரில் கரைத்து பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா வைரஸ் குறித்து சமூக வலைதளங்களில் தவறாக பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார். சென்னை எழும்பூரில் கொரோனா வைரஸ் பாதிப்பு மற்றும் தயார் நிலை குறித்து தனியார் மருத்துவ பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழகத்தில் ஒரே ஒருவரை தவிர வேறு யாருக்கும் கொரோனா பாதிப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் விரைவில் கோவை, மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கொரோனாவுக்கான முழு பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மலேசியாவின் புதிய மனிதவளத்துறை அமைச்சரான சரவணனுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சரவணன் மலேசியாவில் அமைச்சராகியிருப்பது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை என்றும் கூறியுள்ளார்.
மேலும் மலேசியாவுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் செயல்பட வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2009 மக்களவைத் தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மறுத்துள்ளார். இந்த தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பனை விட 3,354 வாக்குகள் அதிகம் பெற்று ப. சிதம்பரம் வெற்றி பெற்றார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நேற்று நடைபெற்ற விசாரணையில் ப. சிதம்பரம் ஆஜரானார். அவரிடம் 2 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற குறுக்கு விசாரணையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை மார்ச் 30 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பாசுமதி அரிசிக்கான புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது குறித்து மத்திய பிரதேச அரசின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் விளையும் பாசுமதி அரிசிக்கான புவிசார் குறியீட்டை அறிவுசார் சொத்துரிமை கழகம் மத்திய வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆணையத்துக்கு 2016 வழங்கியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய பிரதேச அரசு தாக்கல் செய்த மனுவில் தங்கள் மாநிலத்தில் 13 மாவட்டங்களில் பாசுமதி அரிசி விளைவிக்கப்படும் நிலையில் உணவுப் பொருள் ஏற்றுமதி ஆணையத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய பிரதேச அரசு அறிவுசார் சொத்துரிமை கழகத்தில் முறையிட வாய்ப்புள்ளதால் இந்த வழக்கை ஏற்க முடியாதென மனுவை தள்ளுபடி செய்தனர். பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையான வாளையாறில் வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்து அடிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் 2 தினங்களுக்கு முன்பு பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கறிக்கோழிகளுக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தமிழக கேரள எல்லைகளில் வாளையாறு, வேலந்தாவளம், ஆணைகட்டி உள்ளிட்ட 12 இடங்களில் கால்நடை மருத்துவ சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் வழியாக வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்து அடிக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்துள்ள பணக்குடி பழங்குடியின கிராமம் தமிழகத்தின் முதலாவது நன்னீர் கிராமமாக உருவெடுத்துள்ளது. காப்புக்காடு பகுதியில் சாலை வசதியில்லாத இந்த கிராமத்தில் 42 பழங்குடியினரின் வீடுகள் உள்ளன. பாபா அணுசக்தி மையத்தின் தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு கருவி அனைத்து வீடுகளிலும் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நேற்று முதல் அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான மற்றும் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழகத்தின் முதல் நன்னீர் கிராமம் என்ற சிறப்பை பணக்குடி கிராமம் பெற்றுள்ளது. சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி நேற்று நிறைவடைந்தது. கடந்த டிசம்பர் 22 சென்னை தீவுத்திடலில் 49வது பொருட்காட்சி தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. 70 நாட்கள் நடைபெற்ற இந்த பொருட்காட்சி நிறைவு விழா நேற்று மாலை தீவுத்திடலில் நடைபெற்றது. விழாவில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இந்திய சுற்றுலா மற்றும் அறநிலையத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், தமிழகத்தில் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது. துபாயிலிருந்து நேற்று சென்னை வந்து இறங்கிய முகமது ஹக்கி மற்றும் பீர் முகுதீன் ஆகிய 2 பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அவர்கள் கைப்பையில் 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள யூரோ நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் தில்லிக்கு செல்லவிருந்த ஃபவுசுல் கரீம் மற்றும் சையத் அஜீஸ் ஆகிய 2 பயணிகளை அதிகாரிகள் சோதனையிட்டபோது சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அஸ்ஸாம் மாநிலத்தில் போடோலாந்து கோரி வந்த 3 குழுக்கள் கலைக்கப்பட்டுள்ளன. அஸ்ஸாம் மாநிலத்தில் 1986 போடோலாந்து என்ற தனி நாடு கோரி போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி என்ற அமைப்பு உருவானது. காலப்போக்கில் இந்த அமைப்பு 3 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட தொடங்கியது. சமீபத்தில் மத்திய அரசுக்கும் அஸ்ஸாம் மாநிலத்துக்கும் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போடோலாந்து தேசிய முன்னணியின் 3 பிரிவுகளும் நேற்று கலைக்கப்பட்டன. உதல்குரி மற்றும் கோக்ரஜாரில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 3 பிரிவுகளின் தலைவர்களும் பங்கேற்று தங்கள் அமைப்பின் கொடியை இறக்கி அமைப்பு கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், 12 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக சமீபத்திய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் அதனால் தங்கள் போராட்ட அமைப்புகள் கலைக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள்.
தென்னாப்பிரிக்காவின் கானா நாட்டில் நடந்த சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்தனர். கானா நாட்டின் பேனோ கிழக்கு பிராந்தியத்தில் கிண்டாம்பு டமாலே தேசிய நெடுஞ்சாலையில் 2 பேருந்துகள் ஓடிக்கொண்டதில் அதில் பயணித்த பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட 35 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிர் தப்பியுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் பெரிய பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சிறிய பேருந்து மீது மோதி தீப்பிடித்ததாக தெரியவந்துள்ளது. மோசமான சாலை மற்றும் போக்குவரத்து விதிமீறல்கள் ஆகியவற்றால் அந்த பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகின்றன. கடந்த ஜனவரி மாதம் நடந்த விபத்து ஒன்றில் 34 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற தொடங்கியுள்ளன. ஆப்கானிஸ்தானின் தாலிபான்களை எதிர்த்து அமெரிக்க படைகள் களமிறங்கி கடந்த 18 ஆண்டுகளாக போரில் ஈடுபட்டு வந்தன. இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நிலையில் கத்தார் தலைநகர் தோஹாவில் அமெரிக்கா தாலிபான்களுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமெரிக்க படைகள் மீது எவ்வித தாக்குதலும் நடத்தப்பட மாட்டாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து ஆப்கானிலிருந்து அமெரிக்க படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கியுள்ளன. ஆப்கானில் 13,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருந்த நிலையில் தற்போது அவர்களின் எண்ணிக்கை 8,600 குறைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் புதிய அதிபராக அஷ்ரப் கனி நேற்று 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அஷ்ரப் கனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அதேநேரம் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக அப்துல்லா அப்துல்லா குற்றம் சாட்டினார். இந்நிலையில் நேற்று தலைநகர் காபூலில் நடந்த விழாவில் அஷ்ரப் கனி புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். விழாவில் வெளிநாடுகளின் தூதர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். அதேநேரம் மற்றொரு நிகழ்ச்சியில் அப்துல்லா அப்துல்லாவும் நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதால் ஆப்கானில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே அஷ்ரப் கனி பதவியேற்பு விழாவை குறிவைத்து அதிபர் மாளிகை அருகே IS பயங்கரவாதிகள் 10 ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி குத்துச்சண்டை பிரிவுக்கு இந்திய வீரர் அமித் பங்கால் உள்ளிட்ட 8 பேர் தகுதி பெற்றுள்ளனர். ஜோர்டான் நாட்டில் அம்மான் நகரில் நேற்று நடைபெற்ற ஆசியா தகுதிச்சுற்று காலிறுதிப் போட்டியில் அமித் பங்கால் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கார்லோ பாலாமை வென்றார். ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள அமித் பங்காலுக்கு மத்திய இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டுகள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பாராட்டு தெரிவித்துள்ளார். இதேபோல் மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்திய நட்சத்திர வீராங்கனை மேரிகோம் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஐரிஷ் மேக்னோவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். 60 கிலோ பிரிவில் கிம் ரஞ்சித் கவுர் மங்கோலியாவின் நமூனை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெறவிருந்த ADP மற்றும் WDA டென்னிஸ் போட்டிகள் கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து ரத்து செய்யப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து கலிபோர்னியா மாகாணத்தில் சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதால் வேறு வழியின்றி டென்னிஸ் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து ஆசிய உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான தகுதிப் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கத்தார் நாட்டின் ஆசிய உலகக்கோப்பை கால்பந்துக்கான தகுதிப் போட்டிகள் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் அந்த போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு மற்றும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு ஆகியவை அறிவித்துள்ளன. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற வித்தியாசமான சம்பவங்களை இப்போது காணலாம்.
ஜப்பானின் ஹனேடா விமான நிலையத்தில் குவிந்து வரும் விமான பயணிகளை வரவேற்று வழிகாட்டும் பணியில் தற்போது ரோபோக்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. 2020 ஒலிம்பிக் போட்டி டோக்கியோ நகரில் ஜூலையில் நடக்கவிருப்பதையடுத்து ஜப்பானுக்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஜப்பானின் முக்கிய விமான நிலையமான ஹனேடா விமான நிலையம் பயணிகளால் நிரம்பி வழிகிறது. விமான நிலைய பணியாளர்களால் சமாளிக்க முடியாத நிலையில் தற்போது ரோபோக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. பயணிகளை வரவேற்று அவர்கள் செல்லும் இடங்களுக்கு வழிகாட்டி தேவையான தகவல்களை கூறும் பணியில் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பயணிகள் வருகை குறைவான நேரத்தில் அவை பாதுகாப்பு பணிகளையும் மேற்கொள்கின்றன. இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று. வண்ணாரப்பேட்டை திருவற்றியூர் விம்கோ நகர் இடையே மெட்ரோ ரயில் பாதை வரும் ஏப்ரல் மாதம் சோதனை ஓட்டம் தினத்தந்தி. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க சென்னைக்கு வரும் வெளிமாநில ரயில்களில் கிருமி நாசினி அடிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு தினமணி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கிகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் விளை நிலத்திலேயே டிராக்டர்கள் மூலம் முள்ளங்கிகளை விவசாயிகள் அழித்து வருகின்றனர் தினமலர். மாநில திட்ட கமிஷன் துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் நியமனம் தினகரன். உத்திரமேரூர் அருகே அகரம்தூள் கிராமத்தில் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷ்ணு துர்கை சிலை கண்டுபிடிப்பு தீக்கதிர். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவு நிறுத்தம் இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது மத்திய அரசு, அமைச்சர் ஹர்ஷவர்தன் உறுதி. ஈரானில் சிக்கியுள்ள மீனவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்கச் சென்றது ராணுவ விமானம், இன்று காலை அழைத்து வரப்படுவார்கள் என தகவல். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அரசு கவிழும் அபாயம், நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் 20 அமைச்சர்கள் ராஜினாமா. கானா நாட்டில் பேருந்துகள் மோதி விபத்து, 35 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஆசிய தகுதிச்சுற்று குத்துச் சண்டையில் அரையிறுதிக்கு முன்னேற்றம், ஒலிம்பிக் போட்டிக்கு மேரி கோம், அமித் பங்கால் தகுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.